அனைவருக்கும் அழகிரிசாமி அன்பு வணக்கங்கள். இந்த சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மக்கள் போனதுக்கு வேறு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா என்று நம்ம ஆராய போகிறோம். இதில் புறத்தோற்ற ஆதாரமாக ஆப்பிரிக்காவில் தொடங்கி ஆஸ்திரேலியாவில் போய் சேர்ந்ததற்கு பின்னால் நிறைய நம்ம ஆதாரங்கள் கிடைக்கின்றது. அது குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, இடையில் போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அந்த மரபணுக்கள் ஒன்றாக இருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் குறிப்பாக சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவலாக ஐசோலேட்டட் பாப்புலேஷன்ஸ் தனித்தனியாக வாழக்கூடிய இந்த ஆப்பிரிக்க இன மக்களை ஒத்து காணப்படக்கூடிய மக்கள் ஆங்காங்கு பல இடங்களில் காணப்படுகிறார்கள். இந்த மக்களிடையே காணப்படக்கூடிய பண்பு ஒற்றுமைகள் எதை சுட்டிக்காட்டுகின்றன என்றால், இவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி போன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. இதில் என்னென்ன பண்புகள் நமக்கு வந்து தெளிவாக தெரியுதுன்னா, ஒன்று வந்து குட்டையான உருவம், ரெண்டு கருத்த மேனி, இன்னொன்று மிக சுருக்கமாக சுருளாக இருக்க காணப்படக்கூடிய முடி, மிக டைட்லி கர்ல்டு ஹேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காவது எபிகாந்திக் ஃபோல்டு என்று சொல்லக்கூடிய மேல் புருவத்தில் இருக்கக்கூடிய மடிப்பு. இப்போ ஆஸ்திரேலிய மக்களுக்கும் ஆப்பிரிக்கா மக்களையும் இணைக்கக்கூடிய பண்புகளாக இவைகள் விளங்குகின்றன. இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய புஷ்மேன் மக்கள், அப்புறம் பிக்மீஸ், இவர்களோடு தொடர்புடைய இந்த பண்புகள் காணப்படுகிறது. எனவே ஆப்பிரிக்கா எங்கேயே இருக்கிறது, அந்தமான் எங்கேயே இருக்கிறது. இப்போ அந்தமானில் காணப்படக்கூடிய ஜாராவா, ஒங்கே இன மக்கள், இந்த மக்களிடையே இந்த பண்புகள் எல்லாமே காணப்படுகிறது. இப்போ இந்த பண்புகள் வந்து எப்படி காணப்படுகின்றன அப்படின்னு சொன்னால், வங்களாயர் பிரிவுகளிலேயே இவர்கள் இந்த தீவுகள் வந்து தனித்து விடப்பட்டு விட்டன. மெயின்லேண்டில் முக்கியமான இருக்கக்கூடிய நிலத்திலிருந்து மிக தொலைவுக்கு வந்து இது ஒரு தீவாக இருக்கக்கூடிய பகுதி என்பதனால் இவர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இனக்கலப்புக்கு வாய்ப்பே கிடையாது. இவருடைய இனக்கலப்பு முழுக்க அந்த தீவில் உள்ள குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமுதாயம் தான் இந்த மக்கள். இவர்களுடைய இனக்கலப்பு ஏற்பட்டதுனால அவருடைய ஜீன்கள் எல்லாமே வெளிப்பட்டு அவருடைய மூதாதையர்களை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இந்த உருவ தோட்டத்திலேருந்து அந்த முடியும் டைட்டில் கர்ல்டு ஹேர், எபிகாந்திக் ஃபோல்ட்ஸ் என்பதில் தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. பண்புகள் ஏராளமான ஜெனரேஷன்ஸ் அதுக்கு முன்னால் காணப்பட்ட அந்த பண்புகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்தன. ஸோ இவர்கள் இந்த பாப்புலேஷன் இந்த இனக்கூட்டம் எதை காட்டுகிறது என்றால், ப்ரீ மங்களாய்டு ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அல்லது லிவிங் ஃபாசில்ஸ் என்று இவர்களை சொல்லுகிறார்கள். ஏன்னா மங்களாய்ட்ஸுக்கு முன்னாடி மனித இனம் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கிறத இவர்கள் தனித்து வாழ்ந்ததுனால அவர்களுக்குள்ளாக இனக்கலப்பு ஏற்பட்டு அதற்கு முன்னாடி அவர்கள் எவ்வாறு தோற்றமிட்டிருந்தார்களோ எவ்வாறு இருந்தார்களோ அதை போலவே அங்கே ஒரு இனம் உருவாகியிருக்கிறது என்பதை காட்டுகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவருடைய தனித்த வாழ்க்கை தீவுகளில் வாழ்ந்த வாழ்க்கை, வேறு எந்த இனக்கூட்டத்தோடும் தொடர்பு இல்லாமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. மரபணுவில் ஏற்பட்ட பெரிய அளவுக்கு ஆய்வு முன்னேற்றம் மனித இனக்குலத்தில் அவருடைய முன்னோர்களை பற்றிய தெளிவை காட்ட ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே மொழியியல் அறிஞர்கள் ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனக்கூடத்துக்கும் இடையில தொடர்புகளை ஆராயும் போது அவர்கள் பேசக்கூடிய மொழிகளை ஆராய்ந்து அந்த மொழிகளுக்கு இடையிலே ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கிறதா என்று பார்த்தார். அப்படி அவர்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு இடையிலே ஒற்றுமைகள் காணப்பட்டால் அவர்கள் நெருங்கிய உறவினராக இருக்கலாம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். அதே போல பார்க்கிற போது ஜேசி பிரிச்சார்ட் என்பவர் திராவிட மொழிகளுக்கும் ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பேசக்கூடிய மொழிகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை கண்டறிந்து அவர்கள் அதை விளக்கினார்கள். அதே போலவே திராவிட மொழிகளுக்கும் ஆஸ்திரேலிய பழங்குடிய மக்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கும் இடையில அமைப்பு ரீதியான ஒற்றுமைகளை மொழியியல் அறிஞர் வில்லியம் பிளாக் என்பவர் மிக தெளிவாக எடுத்து காட்டினார். அதே போல இந்த M130 எந்த வகையாக போனார்களோ, இந்த ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா, இந்த கொரியா வகையிலேயே போனார்கள் இல்லையா, அவர்கள் பேசக்கூடிய மொழிக்கும் திராவிட மொழிக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை பார்க்கிற போது ஏராளமான ஒற்றுமைகளை மொழியியல் அறிஞர்கள் கண்டுபிடித்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவர்கள் சென்ற பாதைகளெல்லாம் இவருடைய மொழி வழங்கியிருக்கிறது, பயன்பட்டிருக்கிறது, சிறு சில மாற்றங்களோடு அவைகள் பயணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டறிவதற்கு இது பயன்படுகின்றது. தமிழகத்தில் காணப்படக்கூடிய இந்த வளரி, அதே போல ஆஸ்திரேலியாவில் பூர்வீக மக்கள் பயன்படுத்தக்கூடிய பூமரா, ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இவைகள் பயன்படுத்தக்கூடிய முறை, இது ஆயுதமாக பயன்படுது, எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிறது. எனவே அவர்கள் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து மக்கள் அங்கே ஆஸ்திரேலியா சென்றிருக்கிறார்கள் என்னும்போது இங்கிருந்து தான் அந்த வளைத்தடி என்பது வளரி என்று சொல்கிறார்கள். அது இங்கிருந்து தான் போயிருக்குது என்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது.
கடல் நீர் மட்டம் தொடர்ந்து ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து வருவது நாம் எல்லாருக்கும் தெரியும். 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இதே போல கடல் நீர் மட்டம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்து விட்டது. இது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால இன்றைக்கு இருப்பதை விட 100 மீட்டர் ஆழம் கடலினுடைய ஆழம் குறைவாக இருந்தது. அப்ப 100 மீட்டர் ஆழம் குறைவாக இருந்ததுன்னா இன்னும் எவ்வளவு நிலம் நமக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில மேற்கு கடற்கரையில 100 மீட்டர் குறைவாக இருந்துச்சுன்னா இந்த கடலின் மட்டம் 200 கிலோமீட்டர் மேற்கடக்கில் 200 கிலோமீட்டர் நீளம் நமக்கு கிடைத்திருக்குது. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய கடற்கரை 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை. அது எங்கே இருக்கிறதுனா கடலுக்குள் இருக்கிறது. எனவே 50,000 ஆண்டு 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலிருந்து நடந்து வந்த மனிதர்கள் வந்த பாதை அந்த கோஸ்டல் ஏரியா அந்த கடற்கரை ஓரம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையிலிருந்து 200 கிலோமீட்டருக்கு அப்பால் கடல் இருக்கிறது. எனவே அவர்கள் நடந்து வந்த சான்று அவர்கள் தங்கியிருந்த சான்று இவையெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கடலுக்கு அடியில் அந்த சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இவ்வாறு கடலினுடைய மட்டம் உயர ஆரம்பித்ததுனால தான் இந்த கடல் நீர் உள்ளே வந்தது. எனவே மட்டம் குறைவாக இருக்க போது 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம்னா இந்த கடற்கரை எப்படி இருந்தது அப்படின்னா இந்தியாவும் இலங்கையும் ஒன்றாக இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவும் இலங்கையும் ஒன்றாக இருந்தது, பர்சியன் கல்ஃப் ஒன்றாக இருந்தது. அதே போல் ஆஸ்திரேலியாவும் நியூகினியாவும் ஒரே லேண்ட்மாஸாக ஒரே நிலமாக இருந்தன. எனவே இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் ஆண்டுக்கு ஆண்டு நீர்மட்டம் உயர்கிற போது கடல் நீர் நிலத்துக்குள்ளே வருகிற போது ஏற்கனவே இருந்த பல்வேறு சான்றுகள் அழிந்து போய்விட்டன என்பதை காட்டுகின்றது. எனவே பழைய சான்றுகளை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கடலுக்கு சென்றால்தான், கடலுக்கு அடியில் சென்றால்தான் அவற்றையெல்லாம் நாம் பார்க்க முடியும், நிறுவ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.